ராகப் ஒரு காணானிய பெண். எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள். எரிகோ மந்தில் மேல் இருந்த வீட்டில் குடியிருந்தாள். இந்த எரிகோ பட்டணம் உலகிலேயே தாழ்வான பகுதியில் இருக்கும் ஒரு நகரம். இந்த பட்டணத்தின் பெரிய மதில் சுவர் எகிப்திய பிரமிடுகளுக்கு எல்லாம் முந்தி கட்டப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு சற்று முன்பாக எகிப்திய அழகு ராணி கிளியோபேட்ராவுக்கு காதல் பரிசாக இந்த எரிகோ நகரம் அளிக்கப்பட்டது என்ற வரலாறு இருக்கின்றது. எரிகோ மக்கள் செழிப்பின் தெய்வம் என்று சொல்லி பாகாலை வணங்கினார்கள். பாகாலை ஆராதிப்பதின் ஒரு பகுதியாக விபச்சாரம் பண்ணுவதை கடவுளுக்கு செய்யும் ஆராதனை என்று செய்து வந்தார்கள். இந்த பாகால் வரலாறு பற்றிய விரிவான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி புனித விபச்சாரம் எனப்படும் தேவதாசி முறையும் சொந்த பிள்ளைகளையே பாகாலுக்கு பலியிடுவது அவர்களின் புனித சடங்காகவும் இருந்தது. இப்படி பாவத்தை தண்ணீராக குடிக்கிறவர்கள் மத்தியில் வேசியாக வாழ்ந்து வேசித்தனத்திற்கு தன்னையும் தன் வீட்டையும் கொடுத்த ராகாப் இஸ்ரேலரின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் மகத்தான பலத்த செயல்களை கேள்விப்பட்டாள். அதன் பின்பு என்ன நடந்தது? இவள் இஸ்ரேலின் தேவன் மீது எப்படி விசுவாசம் வைத்தாள்? இந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்க வந்த இரண்டு பேரை எப்படி காப்பாற்றினாள்? அந்த செயலுக்கு அவளுக்கு கிடைத்த பலன் என்ன? விலை மாதுவாக இருந்த இவள் எப்படி இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றாள்? இவளின் விசுவாச வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 காரியங்கள் என்ன என்பது பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோட் 37 ராகாப் பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். இந்த எரிகோவின் கோட்டை 2 பெரிய மதில் சுவர்களால் ஆனது. உட்புற சுவர் சற்று உயரமாகவும் வெளிப்புற சுவர் சற்று தாழ்வானதாகவும் இருந்தன. உட்புற சுவற்றின் மேலே 2 பெரிய லாரி போகும் அளவிற்கு அகலமாக இருந்தது. இரு சுவற்றுக்கும் இடையே வீடுகள் கட்டி குடியிருக்கும் அளவிற்கு கணிசமான இடைவெளி இருந்தது. நகரத்தின் உள்பகுதியில் ஏறத்தாழ 2000 எரிகோ குடிமக்கள் இருந்தார்கள். மதிலின் மீது இருந்த பகுதியில் வெளியூர்காரர்கள், இடம்பெயர்ந்தோர், கீழ்த்தர தொழில் புரிபவர்கள், வேசிகள் மற்றும் தொழிலாளர்கள் வசித்து வந்தனர். ராகாப் என்கிற வேசியும் எரிகோவின் வடக்கு புற மதிலில் வீடு கட்டி குடியிருந்தால் நல்ல பலமான மதில் சுவர்கள் மற்றும் பல வருடங்களுக்கு போதிய உணவு தானியங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததால் எரிகோ குடிமக்கள் இஸ்ரேலரின் முற்றுகையை பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. இஸ்ரேலர்களை ஏளனமாக பேசினார்கள். ஆனாலும் அவர்கள் இஸ்ரேலரை கண்டு சற்று பயந்தார்கள். இந்த ராகாப் இஸ்ரேல் தேவன் இஸ்ரேலர்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேள்விப்பட்டு விலை மாதுவாக இருந்த இவள் தூய்மையானவளாக மாறினாள். விசுவாசம் கேள்விப்படுகிறதினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 சொல்கின்றபடி இஸ்ரேலருக்கு தேவன் செய்த நன்மைகளை கேள்விப்பட்ட ராகாப்பின் உள்ளத்தில் யெகோவா தேவன் மேல் மிக ஆழமான விசுவாசம் ஏற்பட்டது. இப்படி இவள் தேவனை விசுவாசித்ததால் யோசுவாவால் அனுப்பப்பட்ட 2 வேவுக்காரரை அவர்கள் மாட்டிக்கொள்ளாமல் காப்பாற்ற முயற்சி செய்தாள். அவர்களை தன் வீட்டின் மேல் சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். எரிகோ ராஜா ராகாப் வீட்டில் வேவுக்காரர் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து ஆள் அனுப்பி வேவுக்காரர்களை பிடித்து வர சொன்னபோது இவள் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி ராஜாவின் ஆட்களை அனுப்பிவிட்டாள். இந்த வேவுக்காரர்களையும் காப்பாற்றி தன் ஜன்னல் வழியாக தப்பிக்க விட்டாள். யோசுவா 2:8-13 வசனங்கள் யெகோவா தேவனின் பெயரில் உள்ள விசுவாச அறிக்கை ராகாப்பின் உள்ளத்தில் இருந்து வந்தது என்பதை நமக்கு காட்டுகின்றது. இந்த ராகாப்பின் விசுவாச அறிக்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 காரியங்களை குறித்து விரிவாக பார்க்கலாம். முதலில், ராகாப் கர்த்தர் அவள் வாழ்ந்த எரிகோ பட்டணத்தை இஸ்ரேலருக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று அறிந்திருந்தாள். இஸ்ரேலர் இன்னும் யோர்தான் நதியை கடந்து எரிகோவுக்கே வரவில்லை. ஆனாலும் அவள் இஸ்ரேலர் எரிகோவை கைப்பற்றி விட்டதாகவே எண்ணினாள். தேவன் இஸ்ரேலருக்கென்று செய்த மகத்தான காரியங்கள் இஸ்ரேலர்களை பற்றிய பயத்தை அவர்களுக்கு கொடுத்தது. எனவே இஸ்ரேலருக்கு தேவன் எரிகோவை ஒப்புக் கொடுப்பார் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். ஆம், நாமும் கூட ராகாப்பை போல தேவனுடைய மகத்தான செயல்களை காணும்போது, கேள்விப்படும்போது தேவன் பேரில் விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக, இஸ்ரேலர்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது தேவன் எப்படி சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி தப்புவித்தார் என்பதை ராகா பரிந்திருந்தாள். யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இந்த சம்பவம் நடந்து முடிந்து 40 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இதை பற்றி பல நாடுகளும் பேசிக்கொண்டேதான் இருந்தனர். இதை ராகாப்பும் கேள்விப்பட்டால் நினைவில் வைத்திருந்தால்
இன்றைக்கு நாமும் கூட தேவன் நமக்கு செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் மற்றும் நன்மைகளை நினைவில் வைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 103:2 சொல்கின்றபடி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது. அப்போதுதான் தேவன் மீது உள்ள நம் விசுவாசம் எப்பொழுதும் உறுதியாக இருக்கும். 3வதாக ராகாப் பலசாலிகளான 2 ராஜாக்களை சீகோனுக்கும் ஓகுக்கும் இஸ்ரேலர்கள் செய்ததை கேள்விப்பட்டிருந்தால், இஸ்ரேலரின் பிரயாணத்திலே இந்த எமோரியரின் ராஜா சீகோன் தன் தேசத்தின் வழியாக போக இஸ்ரேலர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே இஸ்ரேலர்கள் சீகோன் ராஜாவை முறியடித்து அவனுடைய நாட்டை கைப்பற்றினார்கள். அதே போல பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவன் தேசத்தாரையும் இஸ்ரேலர்கள் அழித்து போட்டனர். இதை கேள்விப்பட்ட எரிகோ மக்கள், என்னதான் தங்கள் பட்டணம் பாதுகாப்பானது என்றாலும் இஸ்ரேலர்கள் தங்கள் நாட்டுக்குள் வந்தால் என்ன நடக்குமோ என்கிற பயத்துடனே இருந்தனர். ராகாப்பும் இஸ்ரேலர்கள் தங்கள் நாட்டை கைப்பற்றி விடுவார்கள் என்றும், தங்களின் எரிகோ ராஜாவுக்கு எமோரிய ராஜாக்களுக்கு செய்யப்பட்டது போலவே செய்யப்படும் என்று சந்தேகம் இல்லாமல் நம்பினாள். நாமும் கூட தேவன் தன் ஜனமாகிய இஸ்ரேலருக்கு முன் சத்துருக்களை முறியடித்து அவர்களுக்கு தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தது போல நமக்கும் செய்வார் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். 4வதாக, ராகாப் தான் இதுவரை வணங்கிய கானானிய தெய்வங்கள் மக்களை இஸ்ரேலரின் கைக்கு தப்புவிக்க இயலாதவை என்றும், அவைகள் மெய்யான தெய்வங்கள் இல்லை என்றும் அறிந்திருந்தாள். இஸ்ரேலரின் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று உறுதியாக விசுவாசித்தாள். ஒரு வேசியாக, ஒரு தேவதாசியாக வாழ்ந்த அவள் தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாகாலை வழிபடுவதை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை கண்டு கொண்டாள். நாமும் தெய்வம் இல்லாதவற்றையும் பாவங்களையும் விட்டு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5வதாக, ராகாப் மிகுந்த ஞானமாக விசுவாசத்தோடு வேவுக்காரரிடம், இஸ்ரேலர்கள் எரிகோவுக்கு எதிராக வரும்போது தன்னையும் தன் குடும்பத்தையும் அழிக்காது காக்கும்படி வேண்டினாள். அவர்களும் சம்மதித்தார்கள். வேவுக்காரர் சொல்லியபடி, எங்களை இறக்கிவிட்ட இந்த ஜன்னலிலே சிவப்பு நூல் கயிற்றை கட்டி உன் குடும்பத்தார் அனைவரையும் அந்த வீட்டிற்குள் சேர்த்து கொண்டால் அவர்கள் காக்கப்படுவார்கள் என்கிற வாக்குறுதியை பெற்றுக்கொண்டாள். நாமும் கூட நம் குடும்ப அங்கத்தினர் அனைவரும் தேவனால் மீட்கப்பட வேண்டும் என்கிற ஆவலும் வாஞ்சையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நமது குடும்பம், சொந்தக்காரர்கள், நண்பர்களின் மீட்புக்காக, இரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். ராகாப் வேவுக்காரரின் நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து சிவப்பு நூல் கயிற்றை ஜன்னலில் கட்டியதால் அழிவில் இருந்து காக்கப்பட்டால், நாமும் கூட இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் போக சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த ராகாப் இஸ்ரேலின் தேவனை உண்மையாக விசுவாசித்ததால் அவளுக்கு உயிர் பிச்சை கிடைத்தது. அதுபோக உயர் பதவியும் கிடைத்தது. ஆம், கோத்திரத்து பிரபுவின் மகன் சல்மோனை திருமணம் செய்யும் பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. இந்த ராகாப்புக்கும் சல்மோனுக்கும் பிறந்த குமாரன் தான் போவாஸ், ரூத்தின் கணவன். ரூத் 4:21-22 சொல்கின்றபடி, தாவீது இவர்கள் வம்சத்தில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர். மத்தேயு 1:5 சொல்கின்றபடி, இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றில் இடம்பெறும் பாக்கியத்தை ராகா பெற்றாள். எபிரேயர் 11:31 சொல்கின்றபடி, விசுவாச வீரர்களின் பட்டியலிலும் இந்த ராகா இடம் பெற்றாள். யாக்கோபு 2:20 சொல்கின்றபடி, தன் விசுவாசத்தை கிரியையில் காட்டினாள். ஒரு வேசியாக, விலை மாதுவாக இருந்த ராகா மனம் திரும்பி பரிசுத்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாட்டியாக மாறி பரிசுத்த சந்ததியின் தாயாக மாறினாள். ராகாப்பில் காணப்பட்ட விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் தெய்வ பக்தி நமக்குள்ளும் காணப்படட்டும். விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். துணிச்சலான விசுவாசம் நமக்கு வெற்றியை தரும். நாம் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் அல்லவா? ராகாப்பை போல நாமும் விசுவாசிப்போம். நம் குடும்பத்தையும், நண்பர்களையும், சொந்தக்காரர்களையும், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரையும் இரட்சிப்புக்குள் நடத்துவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் 36 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய நம் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.